இன்றைக்கி மதியத்துக்கு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் தலையும் கொடுவா மீன் தலையும் சேர்த்த மீன் குழம்பு செம்மையாக இருந்ததுங்க. அதுவும் பழையதுக்கு, பழையதை புளிஞ்சு போட்டு இந்த குழம்பை நல்லா அப்படியே கொஞ்சம் மேலாக்க ஊற்றி ரெண்டு மூணு தலையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா காலையிலேயே மழை வர பேஞ்சிட்ருக்குங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மெயினான விஷயம் தேங்காய் பால் வந்து நம்ம வந்து இந்த குழம்புக்கு சேர்த்துக்கணும். இப்போது நயன்தாரா குட்டி இப்போ கிச்சனில் என்னம்மா வேணும்னு கேட்டால் அவளுடைய மைண்ட் வாய்ஸில் சீக்கிரமாக குழம்பு வைங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறா. நான் குழம்பு வைக்கிறேன், ஆனால் இன்றைக்கி உனக்கு வந்து நல்ல ஒரு வேட்டை தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மீன் குழம்புனா இது தான். ஆனால் அதோடைய சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுவைங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் நேற்று வந்து மணத்தக்காளி கீரை கசப்பாக இருந்ததுனால வீட்டில் யாருமே சாப்பிடலை. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நல்லா அருமையாக இன்றைக்கி வந்து மதியத்துக்கு சாப்பிட்டாங்க. பசங்க யாரும் இந்த தலையை எடுத்துக்க மாட்டாங்கங்க. அதுக்காக வந்து நம்ம பசங்களுக்கு முட்டை வேக போட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் குழம்பு எல்லாருமே, அதாவது நைட்டுக்கு தோசை இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை ஊற்றிக்கிட்டே இருக்குங்க, அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்படியே தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குது, மந்தாரமாக இருக்குது. தீபாவளி வர இன்னும் 20 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் தீபாவளி மழைனாலே தீபாவளி, தீபாவளினா மழை எப்பவும் நடக்கிற விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ அழகாக அப்படியே மேகமூட்டத்தோடு மழை தூத்தல் போட்டுகிட்டே இருக்குது. இந்த மழை தூத்தலோட மீன் குழம்பு பழைய இது புழிஞ்சு போட்டு நல்லா அப்படியே ஒரு அடி அடித்தோம்னா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்த பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடுப்பை கொஞ்சம் சீராக வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். டைம் எடுத்துக்கும், இருந்தாலும் நம்ம குழம்பு நல்லா இருக்கணும்னா டைம் எடுத்து தான் வந்து செய்யணும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் நல்லா வதக்கி எடுத்துட்ருக்கேன். ஆனால் நயன்தாரா குட்டி பக்கத்தில் நின்றுட்டே இருக்கா. அதோடைய வாசனை, அதாவது மீனுடைய வாசனை தெரியும்ல அவளுக்கு, பக்கத்துலையே இருக்கிறா. தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும். தக்காளி பழம் அப்படியே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள். ஊரியோட குட்டிங்க வர கத்திக்கிட்டே இருக்காங்கங்க. அவளுக்கு வர பாலெல்லாம் வைக்கலையா அவன் சொல்கிறேன், அவனுங்களுக்கெல்லாம் இன்னும் பால் வர வைக்கலையா, அதனால் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பாலெல்லாம் காய்ச்சி கொடுக்கணும். மழை விடவே மாட்டுதுங்க, மழை ரொம்ப வந்து தூத்தல் போட்டுக்கிட்டே இருக்குதா, அவமே நச்சா நச்சன்னு இருக்குதுங்க. உங்கள் ஊருங்களில் மழை பெய்தா அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைக்கி தாங்க மழை தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்குது, இவ்வளோ நாள் இல்லை. ஆனால் தூத்தலோடு அப்படியே முடிஞ்சிரும் போல், மழை அதிகம் பெய்யாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே அப்படியே நல்லா அப்படியே நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்தாச்சா, இன்னும் நல்லா வதக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும் குழம்புக்கு. நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போது வெறும் மிளகாத்தூள் ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வதக்கி எடுப்போம். நல்லா வதக்கணும். இப்படி குழம்பு வச்சா தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க. இந்த குழம்பு வந்து அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாரு, அதுதான் நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தலை மீன் வந்து குழம்பு யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எனக்கும் பிடிக்கும், தலைவருக்கும் பிடிக்கும். வீட்டில் உள்ள பசங்களுக்கு சுத்தமாக அந்த தலை மீன் பிடிக்காது. தலை மீன் குழம்பு பிடிக்கும், அதாவது இட்லி தோசைக்கு குழம்பு பிடிக்கும், ஆனால் தலை மீன் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நல்லா அப்படியே வதக்கி எடுத்த பிறகு புளி தண்ணியை ஊற்றி நல்லா 2 கலக்கு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி விட்டேன் பாருங்கள். புளி தண்ணியிலே உப்பு சேர்த்துட்டேன். நல்லா கலக்கி ஒரு மூடி போட்டுட்டோம்னா நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு நம்ம அந்த மீன் தலையை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எல்லா தலையுமே எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருவோம். எல்லாத்தையுமே போட்டோம் பாருங்கள். உங்களுக்கு இதை மாதிரி தலை மீன் கிடச்சிதுன்னா இதே மாதிரியே குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து மதியம் இந்த தலை மீன் குழம்போட முட்டை வேக போட்டு சோறு ஆக்கி சாப்பிட போகிறோம்.
இப்போ எல்லா தலையுமே அந்த குழம்புல சேர்த்தாச்சு. குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். தேங்காய் பால் கடைசியாக ஊற்றணும். அப்போ ஊற்றும்போது கொஞ்சம் குழம்பு கரெக்டாக தண்ணியாக அப்படியே நல்லா வந்துடும். அதனால் எல்லா தலையும் போட்டு ஒரு ரெண்டு கலக்கு அப்படியே மேலாக்க கலக்கி விடுவோம். மேலாக்க கலக்கி விடுவோம். ரொம்ப கலக்குனா அந்த தலை வந்து எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு கலக்கு கலக்கிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்குதா? உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். முதல்ல உப்பு இல்லைனா இப்போவே போட்டுடணும். உப்புலாம் நல்லா திட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் வந்து அரைச்சி நான் வந்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த குழம்புல தூக்கி ஊற்றி தாளிக்க வேண்டியதான். கடைசியாக தாளிக்காதவே சாப்பிடலாம். என்ன தான் இருந்தாலும் வடகம் போட்டு தாளித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் பால் அப்படியே சேர்த்துருவோம் குழம்புல. ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன், ரெண்டு மூடி அரைச்சி நல்லா கெட்டியாக பால் எடுத்து குழம்புல ஊற்றியாச்சு. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. கடைசியாக வடகம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பார்க்க மட்டும் அழகாக இல்லைங்க, நீங்கள் சாப்பாட்டு கூட சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சு இன்னைக்கு. ஆனால் நான் காலையிலேயே இந்த குழம்பு வந்து வச்சதுனால பழையது புளிஞ்சு போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். பழையதுக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் முதல் நாள் வச்ச மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது இப்போவே சாப்பிட்றதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஆனாலும் நல்லா இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் மதியத்துக்கு இந்த குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு. நைட்டுக்கு என்ன செய்கிறோன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்றதையும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் மறக்காமல். வாங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நயன்தாரா குட்டிக்கு சோறு வைக்கணும். தலை மீன் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா தலையுமே அவள் நினச்சிட்ருக்கா நம்ம அம்மா அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருப்பாள். ஆனால் ரொம்ப கொடுக்கக்கூடாதுங்க. ஆனால் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அவளுக்கு வந்து இன்றைக்கி திருப்தியாக இருக்கும். பசங்க சாப்பிட்றதுனால இருக்கிறதுல அவளுக்கு ஒரு ரெண்டு மூணு தலை மீன் இன்றைக்கி கரெக்டாக போயிடும். ஆனால் அவளுக்கு நிறைய சாப்பிட்டா வந்து செரிமானம் ஆகாது. அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக தான் கொடுக்கணும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.